தெரியாதா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க 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 மாசிலாம உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பினால எந்த குறையும் இல்லை, நிறைவா இருக்கும். வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்தில் இருக்கும் போது என்னையா குறைச்சல், நிறைவா நடந்துட்டு இருக்கு. ஐயா, உங்க கையால ஆரம்பிச்ச வியாபாரம் அமோகமா நடந்துட்டு இருக்கு. உங்க ராசிக்கு என்ன குறைச்சலா சொல்ல முடியும்? எந்த குறையும் இல்லைங்க ஐயா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை. அமுதா, மாசிலாமணி குடி காப்பி கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. இந்த பாப்பாக்கு தானே கல்யாணம்? ஆமா. வீட்டுல பத்திரிக்கை வச்சனே பாக்கலையா? ஐயோ, நான் பாத்தீங்க ஐயா. அப்ப நான் டவுனுக்கு போயிருந்தேன். உங்க மூணு பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு ரேக்கானு எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப பாத்துட்டேன்ல, ஞாபகம் வந்துச்சு. மாதா பிதா செய்தது மக்களுக்குன்னு வாங்க. உங்க அப்பா அம்மா நல்ல மனசுக்கு உனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது. அம்மா, என் பேரு மாசிலாமணி. மாசில்லாமணின்னா குற்றமே இல்லாதவன் அர்த்தம். என் வாயால சொல்றேம்மா, நீ வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா அமோகமா ஆனந்தமா இருப்பேம்மா. பாத்தீங்களா ஐயா, என் அதிர்ஷ்டத்தை கல்யாணம் பண்ண வாழ்த்தின உடனே அம்மா கையால சுவையா டிகிரி காப் கிடைச்சிச்சு. இதத்தாயா என் வாய்மு கொடுத்தோன்றது. சரி, எல்லாம் இப்பவே வாழ்த்துட்டா எப்படி? கல்யாணத்துக்கு நீங்க குடும்பத்தோட வந்து வாழ்த்தணும். ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. இது நம்ம வீட்டு கல்யாணம். கல்யாண மண்டபத்துல நான் தான் முதல் ஆளா நிப்பேன். ரொம்ப சந்தோஷம். சரி, வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. சொல்றேன் ஐயா. என் பையன் பள்ளி படிப்பை முடிச்சிட்டான். என் கடையிலேயே உட்காந்து வியாபாரத்தை கவனிச்சுக்கோடனா அதெல்லாம் முடியாது. நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறேன். சரி மாசிலாமணி, நல்ல விஷயம் தானே. இந்த காலத்து பிள்ளைங்க படிப்புல ஆர்வம் காட்டுறாங்கன்னா நல்லா படிக்க வைக்கணும். உங்க ஆசீர்வாதத்தால பையன் ரொம்ப நல்லா படிப்பான் ஐயா. அதே ஆசீர்வாதத்தோட உங்ககிட்ட நான் கொடுத்து வச்ச பணத்தையும் கொடுத்தீங்கன்னா பையனை காலேஜில் சேர்த்துருவேன் ஐயா. அதுக்கு என்ன, தாராளமா வாங்கிட்டு போங்க. அமுதா, மாசிலாமணி பணத்தை எடுத்துட்டு வா. பையனை எந்த காலேஜில் சேர்க்குறீங்க? பாரத் இன்ஜினியரிங் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருக்கான். அங்கே தயா சேர்க்கறதா இருக்கேன். இதை பாரு மாசிலாமணி, பையனை காலேஜில் சேர்த்தா மட்டும் பத்தாது. அப்பப்போ போய் அவனை பார்த்துக்கணும். உடையவன் பாரு, பயிரில் பட்டா தான் பயிர் நல்லா விளையும். சரியா சொன்னீங்க, வாஸ்தவமான பேச்சு. அவட்ட கொடுத்துருமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்ப நான் வரட்டுங்களா? என்ன அவசரம்? பணத்தை சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு போங்க ஐயா. நானே இதை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? எல்லாம் சரியா இருக்கும், நான் கிளம்புறேன் ஐயா. அதுக்கு இல்ல மாசிலாமணி, நம்ம கண்ணாடியிலே வீடு கட்டினாலும் போக வர்றதுக்கு வாசல் வேணும் இல்லையா? எதுக்கும் பணத்தை எண்ணி பாத்துக்குங்க. நீங்க சொல்லும் போது மறுத்து பேச முடியுமா? பாத்துட்டா போச்சு.
ஐயா இதுல 5 லட்சம் தான் இருக்கு. மீதி 5 லட்சத்தை எப்ப தரீங்க? மீதி 5 லட்சத்தை எப்ப தரீங்க? 5 லட்சமா? என்ன மாசலாமணி, நீங்க கொடுத்து வச்சது 5 லட்சம் தானே? என்னங்கய்யா இப்படி பேசுறீங்க? மறந்துட்டீங்களா, கரும்பு போட்ட பணம் 10 லட்சம் ரூபாய் முள்ளங்கி பத்து மாதிரி உங்ககிட்ட கொடுத்தேனே ஐயா. இல்லையா மாசலாமணி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க கொடுத்தது 5 லட்சம் தான். என்னங்க இது அநியாயமா பேசுறீங்க? ஊரே உங்களை நம்பி பணத்தை கொடுத்துருக்கு, அதை நம்பி தானே நானும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன். இப்படி என்ன ஏமாத்துறீங்களே? ஐயா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டா நானே கொடுத்துருப்பேன். என்ன ஏமாத்தி உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்களே? என்ன ஏமாத்தி உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்களே? என் பணம் எனக்கு இப்பவே வேணும். நடந்தது அப்பாவோட நேர்மையும் சொந்த வார்த்தையை காப்பாற்று குணத்தையும் சத்தியத்தை மீற மாட்டாங்கிற தைரியத்திலையும் அந்த மாசில் அம்மனி 5 லட்சத்துக்கு பதிலா 10 லட்சம் கேட்டாங்க்கா. அந்த ஒரு வார்த்தை தான்க்கா அப்பாவை கொண்டடிச்சு. விடமாட்டேன், விடமாட்டேம்மா, யாரையுமே விடமாட்டேன். அப்பாவோட சாவுக்கு காரணமான யாரையுமே நான் விடமாட்டேன். அத்தனை பெரிய நான் தண்டிப்பேன், அத்தனை பெரிய தண்டிப்பம்மா. உயிரே உயிரின் உறவே கண்மணி. இந்த அழகான சூழல்ல மெஷின் ஜாலியா இருக்கும். வீட்டுல உங்க மனைவி துணிய தைக்கணுமா? புதிய ரின்மேட்டிக் வாங்குங்க, மெஷினை செயல்பட வைங்க. பளிச்சிடும் வெண்மைய ரின்மேட்டிக்கும் மெஷினும் தரட்டும். உங்க மனைவி நல்லா ஓய்வெடுக்கட்டும். புதிய ரின்மேட்டிக். சூரிய நமஸ்காரம் மங்களகரமான அழகு. அம்மா எப்படி இவ்ளோ பளிச்சது? டெய்லி ஹமாம் இயற்கை நமஸ்காரம் பளபளனாக்கும். இப்ப சூரியன் அங்கயா இங்கயா? இங்கதான். ஹமாம் மங்களகரமான அழகு. உயிரே உயிரின் உறவே கண்மணி. மாசலாமணி, ராஜபாண்டி செத்துட்டான்னு சொன்னதும் சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உன் கைக்கு தங்க காப்பு தான் போடணும். ஐயா இதுல என்னுடைய வேலை ஒண்ணுமே இல்ல, தம்பி விரும்பி சொல்லிச்சு, அதை நான் அப்படியே செஞ்சேன், அவ்வளவுதான். சபாஷ்டா. ஏய் விரும்பி, எப்படா இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்ச? அப்பா எப்பவுமே எதிரியோட பலத்தை எடை போட்டு பாக்குறத விட அவன் பலகீனத்தை பார்த்து அடிக்கிறதான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றா. அப்பா ராஜபாண்டி அப்பத்தை கத்தியால குத்திக்க அவ செத்தானா? இல்ல. நீ துப்பாக்கியால சுட்டிய அப்ப செத்தானா? இல்லையே. குண்டு வெடிச்சு சாகாத ராஜபாண்டி வண்டு கடிச்சு செத்தானா? அங்கதான் நிக்கிறான் இந்த விரும்பாண்டி.
சொன்ன சொல் தவறாத அந்த ராஜபாண்டிய மாசிலாமணிங்கிற மண்டை விட்டு கடிக்க வச்சேன். மண்டையை போட்ட அந்த ராஜபாண்டி இதுதான் நடந்துச்சு. சபாஷா பெருமாண்டி, இனி நம்ம காட்டுல தான்டா மழை. ஆமாப்பா, எதிரியே இல்லாத சாம்ராஜ்யம் நமக்கா காத்துட்டு இருக்குப்பா. டேய், நாம ரிலீஸ் ஆனதோ நம்ம கிராம பஞ்சாயத்து தலைவர் நான் தான்டா. அதுல என்னப்பா சந்தேகம் உனக்கு? நம்ம ஊர்ல இனி இந்த நரியோட நாட்டமா தான்டா. இனிமே யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது. டேய், நாம இதோட நிக்க கூடாது. ராஜ பாண்டி அழிச்ச கையோட அவன் சொத்து பத்தை எல்லாம் கூறு போட்டு காலி பண்ணணும். அவன் குடும்பத்தையே செதலடிக்கணும்பா. ஆமாண்டா, அந்த காரியத்தை ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே பண்ணணும். உலகத்துல நாம யாருக்கு வேணாலும் ஆறுதல் சொல்லலாம். ஆனா புருஷன் எழுந்தவங்களுக்கும் பொண்டாட்டி எழுந்தவங்களுக்கும் யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. அவங்க அம்மா ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் தெய்வமா போன நம்ம ஐயா திரும்பியா வர போறாரு. அன்னைக்கு எழுதுனவன் அழிச்சாம எழுத போற. அம்மா, இந்த பிள்ளைங்களை பார்த்தாவது கொஞ்சம் கொஞ்சமா தேத்திக்கிட்டமா. உமாமா, இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு நீங்க. உங்களுக்கு கீழே ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. தைரியமான பொண்ணு நீங்க. நீங்களே இப்படி ஒடிஞ்சு போலாமா? அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க தானே ஆதரவா இருக்கணும். அம்மா, ஐயாவை நினைச்சு நீங்க கவலைப்படுறத விட அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுல நீங்க கவனம் செலுத்தணும். அப்பதாமா ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும். உமாமா, இந்த வருஷம் தவறிட்டாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பா பரீட்சை எழுதி நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா வந்தே ஆகணும். நின்னு போன ரேகாவோட கல்யாணத்தை ஐயா நினைச்ச மாதிரி நீங்க நடத்தி காட்டணும். அப்பதாம அவரோட மனசு குளிரும். இந்த ஊர்ல ஐயாவோட மனசுப்படி நீங்க வாழ்ந்து காட்டணும். அம்மா, இனிமேதாமா நீங்க தைரியமா இருக்கணும். நீங்களே இப்படி ஒடிஞ்சு போயிட்டா இந்த பிள்ளைங்க என்னமா பண்ணுவாங்க? ரெண்டு நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க. உடம்பு என்னத்துக்குமா ஆகும். எந்திரிங்கம்மா. உமாமா எந்திரிங்க, சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிட்டதா அம்மா சாப்பிட வருவாங்க. எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிச்சு வாங்கம்மா. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? எந்திரிங்கம்மா. அம்மா ரேகம்மா, நீங்க எந்திரிங்க. சின்னம்மா எந்திரிச்சு வாங்கம்மா. வாங்க வாங்கம்மா. பாத்தம்மா நிறுவா. Oh, my God.
Thank you.